வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது தலைமுடி வந்து கருப்பாகிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், வெள்ளைமுடி வந்து கருப்பாகிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், வந்து ஆர்கானிக்கா, அதாவது கெமிக்கல்ஸ் இல்லாம ஆர்கானிக்கா நம்ம என்ன முறையில என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து நீலிபிருங்காதி தைலம் வந்து 200 ml, இந்த பாட்டில் வந்து 200 ml, இதுல இருந்து நம்ம வந்து 100 ml எடுத்துக்கிறோம். அது மாதிரி இதுக்கு ஈக்குவலன் டு 100 ml பியோர் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 செம்பருத்தி பூ, எவ்வளோ கிடைக்கிறதோ அது போடலாம், 7 or 8 செம்பருத்தி பூ, ஒரு அதே மாதிரி ஒரு 7-8 செம்பருத்தி இலை, ஒரு கப்பு வந்து கருவேப்பிலை லீவ்ஸு, 1 கப்பு மருதாணி இலை 1 கப்பு, கருவேப்பிலை 1 கப்பு, ஒரு 7-8 செம்பருத்தி பூ, அதேமாதிரி ஒரு செம்பருத்தி இலை 1-8, நீலிபிருங்காதி தைலம் வந்து 100 ml, தேங்காய் எண்ணெய் 100 ml, அப்புறம் திரிபலா சூர்ணம் இது வந்து 10 grams. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வாணலியை ஹீட் பண்ணிட்டு இருக்கோம். ஹீட் பண்ணிட்டு 100 ml இந்த தேங்காய் எண்ணெய், பியூர் தேங்காய் எண்ணெய், ஆர்கானிக் எண்ணெய், இந்த செக்கில் ஆட்டுற எண்ணெய் வந்து ஒரு 100 ml, இதால் ஒரு 2 கரண்டி விட்டுக்கிறேன் நான். அந்த மாதிரி நீலிபிருங்காதி தைலம் அதுவும் அதே மாதிரி 2 கரண்டி. ஈக்குவலன் ப்ரொபோர்ஷன் தேங்காய் எண்ணெயும் நீலிபிருங்காதி தைலமும் ஈக்குவலன் ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ இது வந்து எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கு அப்புறமாவா நம்ம வந்து இந்த திரிபலா சூர்ணம் இது வந்து பேக்கெட்டே வந்து 10 grams தான், இது அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நீலிபிருங்காய் தைலமும் இதுவும் தேங்காய் எண்ணெயும் 100 ml எடுத்துட்டோம்னாக்க நம்ம வந்து இதை இந்த கப்பில் வந்து எல்லாமே பாதி பாதி எடுத்துக்கலாம். அந்த கருவேப்பிலை இது எல்லாமே இப்போ நான் எல்லாமே 1 கப்பு எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இந்த செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, மருதாணி, கருவேப்பிலை எல்லாமே 1 கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த 10 grams இதுலேயும் எடுத்துனதுனால அதுக்கு ஈக்குவலன் ப்ரப்போர்ஷன் நம்ம எண்ணெய் விடணும். அதனால் வந்து 200 ml நீலிபிருங்காய் தைலம், 200 ml தேங்காய் எண்ணெய் நான் எடுத்துட்டுருக்கேன். இப்போது எண்ணெய் ஹீட் ஆகிடுத்து, இப்போ வந்து இந்த 10 grams அந்த திரிபலா சூர்ணம் அதை வந்து நம்ம இதில் போடுறோம். அடுப்பை வந்து திருமலா சூர்ணம் போட்டதுக்கப்புறம் வந்து அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். அதோட எசன்ஸ் ஃபுல்லாக அதில் சிம்மில் இருக்கும்போது தான், கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகும்போது தான் அதோட எசன்ஸ் வந்து அதில் இறங்கும். அப்போ வந்து நம்ம இந்த இலையெல்லாம் அலம்பி தொடச்சி நீட் பண்ணி வச்சுக்கணும். அந்த பறிச்சுன்னு வந்த அந்த மண்ணோட போட்டால் அழுக்கு சேரும் எண்ணெயில், அதனால் இலையை தொடச்சி அலம்பி ஈரம் இல்லாமல் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த எண்ணெய் தயாரிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் செம்பருத்தி இலையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது மருதாணி. இந்த இலையெல்லாம் போட்டு கொதிக்கும் போது இந்த இலையோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கி இலையெல்லாம் மொறுமொறுன்னு பொறிஞ்சிடும். பொறிஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி பூ, இந்த மாதிரி வாடினா கூட யூஸ் பண்ணலாம். நம்ம காய வச்சு கூட யூஸ் பண்ணலாம், காய வைக்காமே யூஸ் பண்ணலாம். இது மாதிரி மொதல் நாள் பூத்த இது மறுநாளைக்கு வந்து வாடி இருந்தால் கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 minutes கொதிக்க விடணும். சிம்மில் வச்சு 5 minutes கொதிக்க விட்டுட்டு
அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 6 hours வந்து இதை வடிகட்டாம அப்படியே வச்சுக்கணும். இதை ஆறி ஆறும்போது ஃபுல்லாக ஆறினதுக்கு அப்புறம் இதோட எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கிடும். ஒரு 6 hours கழித்து நம்ம அதை வடிகட்டி எடுத்து வச்சுனோம்னா அதோட எசன்ஸ் ஃபுல்லாகவே அதில் இறங்கிடும். அந்த வடிகட்டின அந்த சக்கையை வந்து நம்ம தூக்கி போடணும்னு அவசியம் கிடையாது. அதை ஒரு நாளைக்கு அதை அப்படியே மிக்சியில் அரைச்சி தலைக்கு அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour ஊறிட்டு தலை குளிச்சாக்க நல்ல எஃபெக்ட் இருக்கும். அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதில் உள்ள எண்ணெய் அந்த காஞ்சு போன இதாக இருந்தால் கூட நம்ம வந்து தலைக்கு அதை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடலாம். இப்போ இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா நல்ல திக்கு நல்ல ஃபுல்லாக பிளாக்கிஷாக வந்துடுது. அது மாதிரி அதே மாதிரி தலைக்கு இதை ரெகுலராக அப்ளை பண்ணும்போது நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு 1 hour பிஃபோராக நம்ம தடவி ஊறினதுக்கப்புறம் ஒரு 1 hour ஜஸ்ட்டு ஊறினா போகிறோம். ஊறிட்டு குளிக்கும்போது தலைமுடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்கிறதுக்கும் இதாக இருக்கும். வெள்ளையான முடி நாளடைவில் கருப்பாகிறதுக்கு நிறையா இது இருக்குது. எல்லோரும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட. இதை வந்து ஆறினதுக்கப்புறம் இதை வடிகட்டி 6 hours கழித்து நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை வந்து வடிகட்டி ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுட்டு வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது எண்ணெய் அதை லேசாக கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணிட்டால் இன்னும் எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்கும். அதை மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சீக்கா போட்டு குளித்து பாருங்கோ, அதில் நல்ல எஃபெக்ட் இருக்கும். இதை மாதிரி இதை வந்து இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக வேறு பாட்டிலில் எடுத்து வச்சுட்டு அதை ரெகுலராக தலைக்கு அப்ளை பண்ணி வரும்போது தலைமுடிக்கு நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். தலைமுடி வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். இதோட வேப்பிலை கூட போடலாம். போட்டால் இந்த பொடுகு தொல்லை பெயின் தொல்லை அதெல்லாம் கூட போகும். அது நல்ல எஃபெக்ட் இருக்கும். 6 hours ஆனதுக்கப்புறம் இந்த எண்ணெயை நான் வந்து வடிகட்டி இதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மொத்தம் 400 ml விட்டால் நமக்கு வந்து 250 ml தான் நமக்கு அந்த எண்ணெய் காய்ச்சினதுக்கப்புறம் கிடைக்கும். இது வந்து 200 ml பாட்டில். இதை தவிர இன்னொரு 50 g எனக்கு கிடச்சிருக்கு, நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ இன்றைக்கி வந்து தலைமுடியை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம சாவித்ரி கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி அதை எப்படி பராமரிக்கிறதுங்கிற சின்ன வயசுலேருந்தே எப்படி நம்ம பராமரிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போது. ஓகே, உங்களுக்கு எப்படி தலைமுடியை வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்தே டெய்லி எண்ணெய் தடைப்பேன், எண்ணெய் அப்ளை பண்ணிப்பேன். எண்ணெயில் தேங்காய் எண்ணெய் சுருள்பட்டையும் கடுக்காயும் பிஞ்சு கடுக்காயும் நெசுக்கிட்டோம். சுருள்பட்டையும் நல்லா இது பண்ணி ஒரு வெள்ள துணியில முடிச்சு போட்டு கோகனட் ஆயில போட்டுருவோம். போட்டுட்டு கொஞ்சம் வெயில் பச்சையாவே, ஒண்ணுமே வேண்டாம், பச்சையா வச்சுட்டு வெயில வச்சுட்டு தலையில தடவிக்கணும். ஒரு லாஸ்ட் 3 hours நான் ஷாம்பை யூஸ் பண்றது வரைக்கும் நான் சீக்கா தான், இன்னும் எங்க காலத்துல சீக்கா தான் அரைச்சு வச்சிருக்கேன். நான் எமர்ஜென்சினா நான் சீக்கா நான் எடுத்துப்போம். சீக்காலே நான் மருதாணி இலை போடுவேன். என்னோட பையனுக்கெல்லாமே நான் சொல்லுவேன் என்ன அப்ளை பண்ணிக்கோ, இல்லட்டா வந்து எல்லாருக்கும் கடுக்கா கூட நமக்கு வந்து தலைமுடி கருக்கிறதுக்கு ஆமா கடுக்கா தண்ணி பட்டதுனால கரையா போயிடும் துணியெல்லாம். அதனால அந்த தலைமுடிக்கு வந்து நல்லா கருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வந்து ஸ்ட்ரென்தனா இருக்கும் தலை ஹேர்லாம். இப்ப வரதெல்லாம் ரொம்ப மெல்லிஸ் ஆயிடுறது, அப்படியே டக்குன்னு இதுவாயிடுறது, கட் ஆயிடுறது இல்லையா, ரொம்ப ஸ்ட்ரென்தன் கொடுக்கும் அதெல்லாம். அது ஒண்ணும். அதுக்கப்புறம் வேற என்ன என்ன வேற என்ன வந்து அந்த கோகனட் ஆயில். இப்போதைக்கு 100 ml 100 ml கோகனட் ஆயில், 25 ml விளக்கெண்ணெய், நல்ல விளக்கெண்ணெய்,
நல்ல தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் சேர்த்து அதுல வந்து வெந்தயம் 2 டேபிள்ஸ்பூன், அப்புறம் கருஞ்சீரகம் 3 டேபிள்ஸ்பூன், அதை வந்து நல்லா மிக்சியில பொடி பண்ணிட்டு தண்ணி எண்ணெய்க்குள்ள போட்டு அப்படியே டைரக்டா போட்டு டைரக்டா போட்டு வச்சிருக்கேன். இதை என்ன பண்ணணும், இது நைட்ல மட்டும் அப்ளை பண்ணிக்கணும். தலைக்கு தேய்ச்சிக்கிறதுக்கு மறுநாள் நீங்க தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறது அந்தாக்க இது மறுநாள் நைட்டு தலையில தேய்ச்சிக்கணும். தலகாணி மேல ஒரு வேற ஏதாவது துணியை போட்டு பட்டுல வந்து கருஞ்சீரகமும் வெந்தயம் விளக்கெண்ணெய் கோகனட் ஆயில் கருஞ்சீரகமும் வெந்தயத்தையும் நம்ம இடிச்சுட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு அந்த தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் மிக்ஸ் பண்ணி ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல மிக்ஸ் பண்ணி ஈக்குவல் கிடையாது 100 to 25 விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து 100 ml தான், விளக்கெண்ணெய் வந்து 25 ml அது மாதிரி விட்டு இந்த பொடியை அதுலயே போட்டு அதுல ஊற வச்சு அந்த எண்ணெயை வந்து முதல் நாள் மறுநாள் குளிக்க போறோம்னா முதல் நாள் நைட்டு இதை வந்து அப்ளை பண்ணிக்கணும். நல்லா ஊறணும், ஹேர் க்ரோத்துக்கு நல்ல இது விளக்கெண்ணெய் வந்து ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ஹீட்லாம் நல்ல பாடி ஹீட் குறையும் கூலா இருக்கும், பாடி கூலா இருக்கும், நல்லா இருக்கும், கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இன்னொரு மெத்தட் வந்து சொல்றேன், கருகப்பில மருதாணி அது நல்லா அரைச்சு மெய்ய அரைச்சிட்டு வட வடையா தட்டி கருகப்பில மருதாணி கரிசலாமண்ணி கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கரிசலாமண்ணி கிழாநெல்லி கிழாநெல்லி அது கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். கருகப்பில தான் சொல்லிச்சேன், செம்பருத்தி இலை அந்த மாதிரி இதை ஆட் பண்ணி எல்லாத்தையும் அரைச்சு வடை மாதிரி அரைச்சு வடை மாதிரி தட்டி வெயில்ல காய நெல்ல காய வைக்கணும் பாது இல்லையா, வெயில்ல காய வைக்கிறதுக்கு பதிலா அந்த அந்த எசன்ஸ் ஃபுல்லா அதுலயே இறங்கிறதுக்கு நெல் வளத்துலவே வளர்த்திட்டு கடைசியா வந்து காயறதுக்கு ஜஸ்ட் வெயில்ல வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவா. நெல் காய்ச்சலாம் காய வைக்கணும் அந்த மாதிரி வடை மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில போட்டுடலாம். அதுக்கப்புறம் நல்ல வடை மாதிரி தட்டி அது காய வச்சு ஒரு டப்பால போட்டு எடுத்து வச்சிடலாம். அப்பப்ப நீங்க தேங்காய் எண்ணெயில வந்து 4 வடையோ இல்ல 8 வடையோ நம்ம எத்தனை எண்ணெய் விடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுல போட்டு அது நல்லா ஊறணும். அத மாதிரி அதை போட்டுட்டு அந்த பாட்டிலோட சேர்த்து கொண்டு போய் அதை வெயில வச்சு வைக்கும் போது அந்த வடையில இருந்து உள்ள எசன்ஸ் ஃபுல்லா அதுல வந்து அந்த எண்ணெயில இறங்கிடும். அது டெய்லி தடவிக்கணும். இப்ப வந்து சில பேர் கேட்டா என்னன்னு 11th தான் படிக்கிறது அந்த பொண்ணும் அதுக்குள்ளயும் ஹேர் வந்து ஒயிட் ஹேர் நிறைய வந்துருந்தேன்னு நான் இனிமேல் தான் சொன்னேன். அதே மாதிரி சுருள் பட்டையும் கடுக்காயும் போடணும்னாக்க இப்ப ரொம்பவே நல்லா இருக்கு, இப்ப பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப ஃபீட்பேக் கொடுத்தா. சும்மா அந்த கிரவுண்டில் போய் பேசிட்டு இருக்கிற போது நல்லா இருக்கு குழந்தைங்களுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு சொன்னோம். அப்புறம் நான் சொன்னேன் நீங்க ஹென்னா பேக் மாதிரி கூட நான் வீட்டிலேருந்தே போடலாம் அப்படின்னு அதுவும் சொன்னேன். மருதாணி இந்த பொடுகு தொல்லை போறதுக்கு என்ன என்ன யூஸ் பண்ணாக்க வேப்பலை அப்புறம் வந்து துளசி புதினா அரைச்சுக்கணும். அதுல வந்து 100 or 150 இது கோகனட் ஆயில ஹீட் ரொம்ப மைல்டா பெருசா வச்சு கூடாது, ரொம்ப மைல்டா ஹீட் பண்ணிட்டோம். இத அரைச்ச பொடிய அதுல போடணும் கொஞ்சம் விழுது மாதிரி பொறிஞ்சு அடங்கினதுக்கு அப்புறம் அதை அணைச்சிடணும். அணைச்சிட்டு வடிகட்டி நக்கலாம். அடிச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருந்ததுக்கு அப்புறம் பச்சை கற்பூரமும் ஓமமும் இடிச்சுட்டு அதுல போடணும். பச்சை கற்பூரமும் ஓமமும் இடிச்சுட்டு அதுல போடணும். பச்சை கற்பூரம் ஒரு ஒரு எத்தனை சொல்லுவா கொஞ்சமா இருந்தா போதும், சும்மா ஒரு ஓமமும் 1/2 டீஸ்பூன் இருந்தா போதும். அது எதுக்கு போடுறதுன்னா தலைவலி இல்லாம இருக்கும், தலைவலி இல்லாம இருக்கும். அந்த காலத்துல நல்லெண்ணெய் முக்குட்டு எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூணுத்தையும் சேர்த்து எலுப்ப கம்பியில போட்டு காய்ச்சிட்டு அதுல மிளகாய் வெங்காயம் ஓமமும் போட்டு காய்ச்சிட்டு எண்ணெய் தேய்ச்சுப்பா. அது ரொம்ப அது வந்து தலைமுடி வந்து மண்டையடி தலை தலைவலிய விட மண்டையடி மண்டையடினு எல்லாரும் ரொம்ப சொல்வாங்க. அது போகும் அந்த மண்டையடிக்கு வந்து மிளகாய் தல் வச்சு அரைக்கி இந்த உச்சமண்டையை வச்சு தேய்க்கும் போது நல்ல மண்டையடியே வராது. ஓமத்தை போட்டு காய்ச்சி நல்லெண்ணெய் காய்ச்சிட்டு ஓமத்தோட சேர்த்து நல்லெண்ணெய் இந்த பொழுது என்ன நான் சொன்னேன் காய்ச்சி வச்சிருந்தா நைட் தான் அதுவும் தடவிக்கணும். நைட் வாரத்துல வீக்லி த்ரைஸ் பண்ணணும். அதை வந்து அதுக்கு வந்து சீக்கா போட்டு குளிக்காத வாழலாம் நீம் ஷாம்பு இருக்கு இல்லையா அதுல வந்து தேய்ச்சிக்கலாம். நீம் ஷாம்பு போட்டோம்னா தலையில ரொம்ப வறண்டு போயிடும். அதுக்கு என்ன பண்ணும் 2 டீஸ்பூன் வந்து இது கோகனட் ஆயில அந்த ஷாம்போட மிக்ஸ் பண்ணிட்டு அதை தலையை அப்ளை பண்ணிருந்தாக்க நமக்கு ஹேர்ல வந்து
இது ஷைனி இருக்கும், ஷைனியா இருக்கும், ஆயில் ஆயில் ஆயிலோட வரட்டு வரட்டுன்னு போகாம இருக்கும், வேற ஏதாவது இன்கிரீடியன்ஸ் வேற ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல அப்ளை பண்ணலாம், நாங்க பதில் சொல்றோம்.